பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் சுப்பிரமணிய பாரதி. அன்னை பூமியை சுற்றுச்சூழல் சீர்கேட்டிலிருந்து காப்பாற்றவும் பசுமை வளத்தை மேம்படுத்திடும் வகையிலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அன்னையின் பெயரால் மரக்கன்றினை நட வேண்டும் என்கிற அற்புதமான யோசனையை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிந்தார். இந்த யோசனை இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் அன்னையின் பெயரால் மரக்கன்று நடும் திட்டம் ஒரு இயக்கமாக உருவெடுத்துள்ளது. இதன்படி சேலம் மண்டலத்தில் மரக்கன்றுகள் நடும் பணியை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கல்வி பயிலும் பெரியார் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 1.5 லட்சம் பேர் அன்னையின் பெயரால் மரக்கன்று நடும் இயக்கத்தின் சார்பில் மரக்கன்றுகளை நட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இலவசமாக பெரியார் பல்கலைக்கழகத்தின் மூலம் எங்கள் துறையிலிருந்து அவர்களுக்கு கொடுத்து 1.5 லட்சம் மரங்களுக்கு மேலாக ஒவ்வொரு மாணவரும் ஒரு குறைந்தது 5 மரங்கள் நடுவதற்கு பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து உதவி புரிந்து நமது பாரத பூமியை பசுமை நிறைந்த, அதாவது மரங்களினுடைய அளவு 33% அடைய பாரத பிரதமரின் குறிக்கோளுக்கு இணங்க நாங்கள் நடந்து கொள்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களை பெற்று வளர்த்து சீராட்டிய அன்னையின் பெயரால் மரக்கன்று நடுவது பெரும் மகிழ்ச்சிக்குரியது என மாணவ மாணவியர் தெரிவித்தனர். பிளான் ஃபார் மதர் அப்படின்ற பிரைம் மினிஸ்டரோட ரெக்வஸ்ட்ல நாங்கள் பிளான் ஃபார் மதருக்காக எல்லாரோட அம்மா பேர்லேயும் ஒரு மரம் நட்டிருக்கோம். அண்ட் இதில் வந்து எங்களுக்கு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு அம்மானாவே பேசிக்காக எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால் அம்மா பேரில் நாங்கள் நட்டுறதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாட்டின் இயற்கை பரப்பினை 33% நிலைநிறுத்தும் போது சுற்றுச்சூழல் சீர்கேடு தடுக்கப்பட்டு பசுமை போர்வை உருவாகும். நமது அன்னைக்கு இணையாக அன்னை பூமியையும் போற்றி பாதுகாக்கும் வகையில் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 140 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்கிற பிரதமரின் இலக்கு இந்த மாபெரும் கனவினை நனவாக்க உதவும் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.